துலாம் ராசிக்கான புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டின் தொடக்கம் உங்களுக்கு வளமாக அமைந்தாலும், குரு பெயர்ச்சியின் விளைவாக அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் வருவதாலும், சனி பெயர்ச்சியின் விளைவாக அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கமும், ராகு கேது பெயர்ச்சியின் விளைவாக அஷ்டமத்து ராகுவும் செயல்பட போகும் நேரமாக இருக்கிறது. இருப்பினும் அந்தந்த கிரகங்கள் பெயர்ச்சியாவதற்கு முன் வளர்ச்சியும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் அமைப்பும் நன்றாக உள்ளது. தனாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் இருப்பதால் ஆண்டின் தொடக்கத்தில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கலாம். எல்லையில்லாத நற்பலன்களை இந்த ஆண்டில் தொடக்கம் உங்களுக்கு வழங்கப் போகிறது. இடம் பூமியாலும் லாபம், உடன் பிறப்புகளால் முன்னேற்றம் என்ற நிலை உருவாகும். தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதாலும், குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதாலும், சுய தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். முதலீடுகள் அதிகம் செய்து தொழிலை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். சென்ற ஆண்டில் ஏற்பட்ட சிக்கல்கள் இப்பொழுது அகலும். சகாயஸ்தானத்தில் சூரியன், புதன், வியாழன், கேது, சனி ஆகிய 5 கிரகங்களின் சேர்க்கை உள்ளது. குறிப்பாக லாபாதிபதி சூரியன், 9-12 அதிபதியான புதன், 5-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி ஆகியோரோடு கேதுவும் குருவும் இணைந்திருப்பதால் வழக்குகளில் சாதகமான நிலை ஏற்படும். வெளிநாட்டில் இருந்து அனுகூல தகவல் வரலாம். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள ஆர்வம் காட்டுவீர்கள். மாற்று இனத்தவரின் ஒத்துழைப்போடு உங்கள் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆண்டு தொடங்கும் பொழுது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதிவாகிறது. எனவே கடத்திரஸ்தானம், பிது ராஜிதஸ்தானம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய 3 இடங்களும் புனிதமடைகின்றன. இந்த காலகட்டத்தில் காரியங்கள் உடனடியாக நடைபெறாவிட்டாலும் கடைசி நேரத்திலாவது கைகூடிவிடும். இப்போது பிள்ளைகளுக்கு திருமண பேச்சை தொடங்கலாம். 9 இடத்தில் குருவின் பார்வை பதிவதால் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பண பிரச்சனைகள் அகலும். எதிர்பார்த்த தொகை கைகளில் புரளும். பல நாட்களாக வரவேண்டிய பாக்கிகள் கூட வரலாம். வெளிநாட்டு முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். 8-7-2020 முதல் 9-9-2020 வரை குரு பகவான் தனுசு ராசிக்குள்ளேயே வக்கரம் பெறுகிறார். அதே நேரத்தில் தனுசு ராசிக்குள் சஞ்சரிக்கும் சனியும் வக்கரம் பெறுகிறார். ஒரே வீட்டில் 2 கிரகங்களும் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. சனி உங்கள் ராசிக்கு 4-5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவார். குரு உங்கள் ராசிக்கு 3-6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவார். எனவே இக்காலத்தில் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படும். தலைமை பதவியில் உள்ளவர்கள் உங்கள் குரலுக்கு செவிசாய்க்க மறுப்பர். தேனாக பேசும் உறவினர்களும் கூட பகையாவர். தெய்வ தரிசனங்கள் மட்டுமே உங்களுக்கு திருப்தியை வழங்கும். 15-11-2020 குரு பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி செல்கிறார். 12 ஒரு முறை மகர ராசியில் குரு சஞ்சரிப்பார். அது குரு வலிமை இழக்கும் நீச்ச வீடாகும். உங்களை பொறுத்தவரை நீச்சம் பெறும்பொழுதுதான் நல்ல பலன் கிடைக்கும். எனவே இது உங்களுக்கு அற்புதமான குரு பெயர்ச்சியாகும். அப்போது 8, 10, 12 ஆகிய இடங்களை குரு பார்க்க போகிறார். எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் உண்டு. உழைப்புக்கேற்ற பலனும் உண்டு. ஊர் மாற்றங்கள் திருப்தி அளிக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சஞ்சரித்து வந்த கேதுவும், 9 இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகுவும் 1-9-2020 பின்னோக்கி சென்று இடம் மாறி அமரப்போகிறார்கள். அதாவது இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சியின் விளைவாக கேது 2 இடத்திற்கும் ராகு 8 இடத்திற்கும் வரப்போகிறார். அஷ்டமத்து ராகுவால் அலைச்சலும் ஆதாய குறைவும் உருவாகும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் எதிர்பார்த்ததை போல அமையாது. இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் செய்யலாமா அல்லது புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்தனை உருவாகும். கேது 2 நிற்பது அவ்வளவு நல்லதல்ல. குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். எதையும் துணிந்து முடிவு செய்ய இயலாது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்களா என்பது சந்தேகம்தான். குடும்ப தகவல்களை 3 நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.
ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய நேரம் இது. ஒரு நோய் தீர்ந்தால் மற்றொரு நோய் வருவதற்கான அறிகுறி தென்படும். எனவே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் தத்தளிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான சகாய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். 29/4/2020 முதல் 14/9/2020 வரை அவர் தனுசு ராசிக்குள்ளேயே வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4-5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. தாய் வழி ஆதரவு குறையும். இடம் பூமியால் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படலாம். எதிரிகளின் பலம் கூடும். பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் உருவாகி மறையும். விற்ற சொத்துக்களில் வில்லங்கங்களும் சிக்கல்களும் உருவாகும். வாங்கிய சொத்துக்களால் வரும் லாபம் குறையலாம். 13/2/2020 முதல் 22/3/2020 வரை தனுசு ராசிக்குள் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. குரு வீட்டில் இந்த சேர்க்கை ஏற்படுவதால் பயப்பட வேண்டியதில்லை. குடும்பத்தில் நிச்சயித்த சில சுப காரியங்களில் தாமதங்கள் ஏற்படும். குடியிருக்கும் வீட்டால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. புதியவர்களை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். 3/5/2020 முதல் 17/6/2020 வரை தனுசு ராசியில் உள்ள சனி பகவான் கும்பத்தில் உள்ள செவ்வாயை பார்க்கிறார். செவ்வாய் சனி பார்வை அவ்வளவு நல்லதல்ல. குடும்ப பிரச்சனை கொடிகட்டி பறக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. 26/12/2020 உத்தராடம் 2ம் பாதத்தில் மகர ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாகி செல்கிறார். அது அர்த்தாசிரம சனியாகும். எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. கடின உழைப்பின் மூலமே கனிவான வாழ்க்கை அமைத்து கொள்ள இயலும். இக்காலத்தில் சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது. வழிபாடுகள். வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து ஜீவ தீபம் ஏற்றி அம்பிகையை வழிபடுவது நல்லது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகில் உள்ள வைரவன்பட்டி வைரவர் ஆலயம் சென்று வைரவர் வளரொழிநாதர் வழிவுடை அம்மனை வழிபட்டு வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். பெண்களுக்கான பலன்கள். இந்த புத்தாண்டு விரயங்கள் அதிகரிக்கும் ஆண்டாக அமைய போகிறது. வரவை காட்டிலும் செலவு கூடும். குடும்ப சுமை அதிகரிக்கும். உறவினர்களை பகைத்து கொள்ள வேண்டாம். சுபகாரியங்களை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவிக்குள் அன்பும் அரவணைப்பும் அதிகம் இருந்தால்தான் குடும்ப ஒற்றுமை பலப்படும். தாய் தந்தையரின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சகோதரர்களின் உதவி எதிர்பார்த்த அளவிற்கு கிடைக்காது. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பணிபுரியும் பெண்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். சம்பள பாக்கிகள் வருவதில் தாமதம் உருவாகும். திடீரென வரும் இலாக்க மாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் வந்து சேரும். அது திருப்தியளிக்கும் வகையில் அமையுமா என்பது சந்தேகம்தான். அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்க காலத்தில் அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் பாதிப்புகள் ஏற்படலாம். துர்கை மற்றும் வராகி வழிபாடு துயரங்களை போக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.